நம்ம சேனல் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோ யூடியூப்ல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா அது பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சீஃபஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மதுரை போலீஸ் ஸ்டேஷனில் பெண் போலீஸுடன் போலீஸ் ஒருவர் உல்லாசமாக இருந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை அழகர்கோவில் சாலையில் உள்ள ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் கடந்த 3 தினங்களுக்கு முன்பு போலீசார் அனைவரும் பாதுகாப்பு பணிக்காக வெளியே சென்று விட்டனர். அப்போது காவல் நிலையத்துக்குள் எழுத்தர் பணியில் இருந்த ஒரு பெண் போலீஸும் முதுநிலை போலீஸ்காரர் ஒருவர் மட்டுமே பணியிலும் இருந்துள்ளனர். அப்போது ஸ்டேஷனுக்கு வந்த வெளிநபரிடம் மேல் மாடியில் ஆவணங்களை தேட வேண்டும், கீழே ஸ்டேஷனை கவனித்துக் கொள்ளுங்கள் என்ற பொறுப்பையும் ஒப்படைத்தனர். அந்த நபரும் கீழே காவலுக்கு அமர வைத்துவிட்டு மாடிக்கு சென்று இருவரும் அறையை பூட்டிக் கொண்டு தனிமையிலும் இருந்துள்ளனர். அப்போது ஒரு போலீஸ்காரர் ஸ்டேஷனுக்கு திரும்பியுள்ளார். வெளிநபர் மட்டும் அமர்ந்திருப்பதைக் கண்டு எங்கே யாரையும் காணோம் எனவும் கேட்டுள்ளார். அந்த நபரோ மேலே ஏதோ ஆவணங்களை தேட வேண்டும் என்று கூறி என்னை இருக்கச் சொல்லி சென்றவர்கள் ரொம்ப நேரமாகியும் இன்னும் வரவில்லை என்றபடி அந்த நபரும் அங்கிருந்து கிளம்பிச் சென்றார். அந்த போலீஸ்காரர் தன்னுடைய சீருடையை மாற்றுவதற்காக மாடிக்குச் சென்றார். அங்குள்ள அறைக்கதவு உள்பக்கமாக பூட்டப்பட்டிருந்ததால் கதவையும் தட்டினார். நீண்ட நேரம் தட்டியும் கதவு திறக்கவில்லை. சந்தேகமடைந்த அந்த போலீஸ்காரர் பின்புற ஜன்னல் வழியாக உள்ளே பார்த்தபோது அங்கே இருவரும் உல்லாசமாக இருந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இருவரையும் வெளியே அழைத்து அந்த போலீஸ்காரர் கண்டித்தும் உள்ளார். ஆனாலும் இந்த தகவல் சக போலீசாருக்கு தெரிய வந்தது. கையும் களவுமாக சிக்கிய இருவருமே மருத்துவ விடுப்பு எடுத்துக் கொண்டு சென்று மீட்டனர். இது குறித்து புகார் உயர்நிலை அலுவலர்களுக்கு சென்றது. அதன் பேரில் தற்போது விசாரணைக்காக அவர்கள் இருவரும் உயர் அதிகாரிகளால் அழைக்கப்பட்டும் உள்ளனர்.